இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டுள்ள அனைத்து தகவல்களும் கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே கொடுக்கப்படுகிறது. இந்த தகவல்களை பயன்படுத்தி நாங்கள் எந்த ஒரு பங்குகளை வாங்கவோ அல்லது விற்கவோ பரிந்துரை செய்யவில்லை. இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டுள்ள வழிமுறைகளை பயன்படுத்துவதன் மூலம் உங்களுக்கு லாபமோ அல்லது நஷ்டமோ ஏற்பட்டால் எந்த ஒரு சமயத்திலும் ஷேர் டு ஷேர் டெக் மற்றும் அதை சார்ந்தவர்களும் பொறுப்பேற்க மாட்டார்கள். சந்தையின் அபாயத்தை புரிந்து கொள்ளுங்கள் மற்றும் சந்தையில் முதலீடு செய்வதற்கு முன் உங்கள் நிதி ஆலோசகரை ஆலோசனை செய்து கொள்ளவும். அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இதோடு நம்ம ட்ரிபிள் பாட்டம் அப்படிங்கிற ப்ரைஸ் பேட்டர்னை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ட்ரிபிள் பாட்டம் அப்படிங்கிறது புல்லிஸ் ரிவர்சல் பேட்டர்ன். ஸோ இந்த பேட்டர்னை பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பார் சார்ட், லைன் சார்ட் அண்ட் கேண்டில் ஸ்டிக் சார்ட்டில் வந்து இந்த பேட்டர்ன் வந்து நம்ம ட்ரா பண்ணலாம். ப்ரிய ட்ரெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா டவுன் ட்ரெண்டில் தான் இந்த பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த பேட்டர்ன் வந்து வேலிட். ஸோ அதுக்கடுத்து வந்து இந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும்போது வந்து மூணு லோ பாயிண்ட் வந்து சேம் லெவலில் ஃபார்ம் ஆகிருக்கும், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு மூணு ப்ரைஸ் பாயிண்ட் வந்து நமக்கு சேம் லெவலில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும் லோ ப்ரைஸு. ஸோ அப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நம்ம இதை வந்து ட்ரிபிள் பாட்டம் அப்படின்னு சொல்லுவோம். மூணு லோவும் ஓரளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சேமாக இருக்கணும். அதுக்கடுத்து இந்த கேப்பெல்லாம் இருக்குங்க இல்லையா, ஸோ இந்த கேப்பும் வந்து ரீசனபுளாக ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருந்துச்சு அப்படின்னா இந்த பேட்டர்ன் வந்து நமக்கு வேலிட், ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து வால்யூம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ மார்க்கெட் வந்து இங்கேருந்து கீழே இறங்குது, மறுபடியும் இங்கேருந்து ரிவர்ஸ் ஆக ஆரம்பித்து மேலே ஏறுது. ஸோ அப்படி மேலே ஏறும்போது வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகணும். ஸோ இது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா, ஸோ அக்குமுலேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறது வந்து இண்டிகேட் பண்ணுது. ஸோ எகைன் மறுபடியும் அங்கேருந்து கீழே இறங்கும்போது வால்யூம் வந்து கம்மியாகும், எகைன் மறுபடியும் மேலே போகும்போது வால்யூம் வந்து அதிகமாகவும் இருக்கணும். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா மறுபடியும் அங்கேருந்து கீழே இறங்கும்போது வால்யூம் குறைவாகவும், ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வால்யூம் வந்து அதிகமாகவும் இருக்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டை பிரேக் அவுட் பண்ணும்போது, ஸோ வால்யூம் வந்து நமக்கு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா, ஸோ அது ஒரு கன்ஃபர்மேஷனாக வந்து எடுத்துக்கலாம், சரிங்களா? ஸோ இந்த பேட்டர்னை பொறுத்தளவுக்கு இப்போது இந்த மாதிரி ஒரு மூணு லோவை ஃபார்ம் பண்ணிருச்சு. இப்போ மேலே இருக்கக்கூடிய இந்த ஹை இருக்குங்க இல்லையா, ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம நெக்லைன் வந்து உறைவோம், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு நெக்லைன் உறைவோம். ஸோ இது நெக்லைன் இல்லை அப்படின்னா ரெசிஸ்டன்ட் லைனாக வந்து ஆக்ட் ஆகும். ஸோ எப்போ பிரேக் அவுட் பண்ணதோ ஸோ அப்போ வந்து நம்ம என்ட்ரி எடுப்போம். ஸோ இதற்கு ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இந்த பேட்டர்னோட லோ ப்ரைஸ் வந்து ஸ்டாப் லாஸாக வைப்போம். ஸோ இதனுடைய டார்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பேட்டர்னோட ஹைட்டு தான் வந்து இதனுடைய டார்கெட். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் நம்ம வால்யூமை பற்றி பேசியிருந்தோம். ஸோ இந்த வால்யூம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில டெக்னிக்கல் அனலிஸ்ட் வந்து வால்யூமை கன்சிடர் பண்ணுறாங்க, ஒரு சில டெக்னிக்கல் அனலிஸ்ட் வந்து வால்யூமை கன்சிடர் பண்ணுறதில்ல. ஸோ இது நம்மளோட இது தான், நம்ம வால்யூமை கன்சிடர் பண்ணணும் அப்படின்னாலும் கன்சிடர் பண்ணலாம், அப்படி இல்லை அப்படின்னாலும் விட்டுறலாம். பட் வால்யூமை கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு கன்ஃபர்மேஷன். ஸோ இப்போ நம்ம இந்த ட்ரிபிள் பாட்டம் அப்படிங்கிறத எப்படி மார்க்கெட்டில் வந்து ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சிருக்கணும். அப்படி ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சிச்சு அப்படின்னாவே சார்ட் பேட்டர்ன்ஸை வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிட முடியும், சரிங்களா? ஸோ அதை எப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ ப்ரீ ட்ரெண்ட், டவுன் ட்ரெண்ட். ஸோ டவுன் ட்ரெண்டில் தான் இந்த ட்ரிபிள் பாட்டம் அப்படிங்கிற ப்ரைஸ் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ட்ரெண்டை அனலைஸ் பண்ணிடலாம். ஸோ மார்க்கெட் இங்கே ஒரு ஹை, இங்கே ஒரு லோ, எகைன் இங்கே ஒரு ஹை, இங்கே ஒரு லோ, எகைன் இங்கே ஒரு ஹை, இங்கே ஒரு லோ, எகைன் இங்கே ஒரு ஹை, இங்கே ஒரு லோ, இங்கே ஒரு ஹை, இங்கே ஒரு லோ, இங்கே ஒரு ஹை, இங்கே ஒரு லோ, மறுபடியும் இந்த ஹை, ஓகேங்களா? இப்போ நம்ம ட்ரெண்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். ஸோ ட்ரெண்டை மார்க் பண்ணோடனேயுமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பேட்டர்ன் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த லோ, இந்த லோ, இந்த லோ, ஸோ இது மாதிரி மூணு லோ ஃபார்ம் ஆயிருந்துச்சு அப்படின்னா இதை நம்ம ட்ரிபிள் பாட்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மூணு லோவும் வந்து ரீசனபிளி ஒரே ஹைட்டில் இருக்கணும், ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இந்த கேப்பும் வந்து ஓரளவுக்கு ரீசனபிளி சேம் கேப்பாக இருந்தால் ஓகே, ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இந்த பேட்டர்னை வந்து வேலிட் பண்ணிட்டோம். ஸோ ப்ரீ ட்ரெண்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணோம். ஸோ ப்ரீ ட்ரெண்ட், டவுன் ட்ரெண்டு. ஸோ அதுக்கப்புறம் இந்த ட்ரிபிள் பாட்டம் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படிங்கிறத வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். இந்த பேட்டர்ன் வந்து வேலிட். அடுத்து நம்ம நெக்லைன் வந்து ஜாயின் பண்ணிடலாம். ஸோ இப்போது நெக்லைன் வந்து வரைஞ்சிட்டோம். ஸோ பிளாக் கலர் லைன் வந்து நெக்லைன். ஸோ இப்போது நம்ம பேட்டர்னை ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். ப்ரீ ட்ரெண்ட் டவுன்னு இப்போ பேட்டர்ன் வந்து நமக்கு வேலிடு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ட்ரி எங்கே எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா
ஸோ இந்த நெக்லைனை பிரேக் அவுட் பண்ணோன்னே வந்து என்ட்ரி எடுக்கணும். இந்த ஏரியாவில் வந்து என்ட்ரி எடுத்திருக்கோம். ஸ்டாப்லாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேட்டர்னோட லோ ப்ரைஸ் வந்து ஸ்டாப்லாஸாக வந்து ப்ளேஸ் பண்ணுவோம், சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய டார்கெட். ஸோ டார்கெட்டை பொறுத்தளவுக்கு நாம் பேட்டர்னோட ஹைட் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டார்கெட். ஸோ அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போது இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் சார்ட்டில், ஸோ அதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு 24.66 அப்படிங்கிறது இந்த பேட்டர்னோட ஹைட்டு. சேம் ப்ரைஸ் பாயிண்ட்டை எடுத்துகிட்டு இருபத்தி நாலு புள்ளி 64 ஹைட் வச்சுட்டேன். ஸோ இப்போது இதுதான் வந்து அதனுடைய டார்கெட். இப்போது அந்த ஏரியாவில் ஒரு லைன் வரையணும் பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டார்கெட் வந்து இதுதான் வந்து டார்கெட். ஸோ இப்போ நம்ம மார்க்கெட் இதை பிரேக் அவுட் பண்ணணும், இங்கே என்ட்ரி எடுத்திருப்போம். ஸோ டார்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக நியர்பை டார்கெட்லேருந்து மார்க்கெட் ரிவர்ஸாக இருக்குது பாருங்கள், ஓகேங்களா? ஸோ ஸ்டாப்லாஸ் வந்து பேட்டர்னோட லோ ப்ரைஸ் வந்து ஸ்டாப்லாஸ் வந்து வச்சுருக்கோம். இதுடன் நம்ம ட்ரிபிள் பாட்டம் அப்படிங்கிற ப்ரைஸ் பேட்டர்னை பற்றி பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் அஃபிஷியல் மூலம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் வழியாக எனக்கு தெரியப்படுத்துங்கள். அல்லது share2estic@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு மின்னஞ்சலும் அனுப்பலாம். மீண்டும் ஒரு நல்ல பயனுள்ள வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பிரகாஷ், மற்றும் இது உங்கள் சேனல் ஷேர் டு ஷேர் டெக். நன்றி நண்பர்களே.